அடுத்தது வந்து நம்ம ரத்தத்தை நல்ல ஒரு தன்மை கொண்டக்கூடிய ஒரு பொருள்னா அந்த ரத்த பலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மலை சொல்லி ரத்தம் சுத்தமாக இருக்கணும், இதில் சீராக இருக்கணும், தண்ணியாக இருக்கணும், ஊட்டமாக இருக்கணும், ஊக்கமாக இருக்கணும். இந்த அஞ்சு புடாக்கா பார்த்துறோம். ஆறாவது ரத்தம் பலமாக இருந்தால் தான் அது உள்ளுக்கு இருக்கிற நச்சுத்தன்மையை ரத்தத்துலேருந்து பிரிஞ்சு ஒரு கழிவு போலாம் மாறி நமக்கு வந்து சிறுநீராகவோ வேர்வியாவோ வாயுவோ கலைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரோசல் கேண்டி ஒரு இயற்கையான ஒரு கீரை வகையில் கிடைக்கிற பூவோட இதழை நம்ம இந்த ரோசல் கேண்டி தயாரிச்சுக்கணும். இதில் இருக்க முக்கியமான பங்கு என்னென்னா அதில் இருக்கிற கால்சியம், பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், வைட்டமின் சி இதெல்லாம் ஒரு முக்கிய பங்கு அதில் இருக்குது. இயற்கையாகவே இருக்குது, எந்த ஒரு ரசாயனம் இல்லாமல் இயற்கையான உணவாக இருக்குது. ஸோ நம்ம சாப்பிடும்போது இதில் கிடைக்கிற நன்மை என்னென்னா ரத்தம் நல்லா பலமாக இருக்கும், எலும்புக்குள்ளே ஊட்டம் அங்கே இருக்குது, வயிற்றுக்குள்ளே ஊட்டம் சத்து இதில் இருக்குது, நம்ம நரம்பு தளர்ந்து சுருங்கி நம்ம ரத்த ஓட்டத்தை ஏற்றவாறு அமைச்சக்கூடிய ஆற்றல் கொண்ட சத்து உணவுலாம் இதில் இருக்குது. சரி, யார் ஒருத்தர் தொடர்ந்து இதை சாப்பிட்றாங்களோ காலப்போகிற போக்கில் அவங்க ரத்த நரம்பு எப்பவுமே மிருதுவாக இருக்கும், இருதயத்துக்கு கஷ்டம் இல்லாமல் நல்லது இயற்கையாக துடித்து நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுத்து அதே இடத்துல உடம்புள்ள கழிவில் எளிய முறையில் அகற்றுற அளவுக்கு ஒரு ஆற்றல் கொண்டு இன்றைக்கி எவ்வளோ பேர் இதை சாப்பிட்டு இன்றைக்கி அவங்களுடைய ரத்த அழுத்தம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு, சீனியோட உயர்வு அதாவது ரத்தத்தில் உள்ள சீனி உயர்வை குறைஞ்சி இன்றைக்கி நல்ல தன்மையில் வந்திருக்காங்க. இந்த பல்லு கூசல், எலும்பு வலி, மூட்டு வலிக்காரங்க மருத்துவர் கொடுத்த மருந்தை சாப்பிட்டுக்கிட்டு இந்த பொருளையும் சாப்பிட்டு வலி வேதனையிலேருந்து எவ்வளோ குறைஞ்சி இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. அதே வேளை வந்து இன்னும் சிறு சிறு பிள்ளைங்களுக்கு இந்த பொருள் சாப்பிடும்போது அவங்களுடைய உடற்பயிற்சி, அவங்களுடைய விளையாட்டு இதெல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் அதாவது நல்ல ஒரு ஆற்றல் செஞ்சு இன்றைக்கி அவங்க நல்லா பரிசெல்லாம் வாங்கி இன்றைக்கி அவங்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. வயதானவர்களுக்கு அந்த நீர் போக்கு சிறுநீர் போக்கு இதில் இந்த எலும்பு வலி மூட்டு வலிக்காரங்களுக்கு கூட இதை கொடுத்து அவங்க சாப்பிட்டு இன்றைக்கி ரொம்ப பேர் இன்றைக்கி நல்லா எழுந்து நடக்கக்குள்ள ஒரு சிறு சிறு வேலை அவங்கக்குள்ள அவங்க அவங்க தேவைகளை செஞ்சுக்கிற அளவுக்கு திருப்தியாக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ரோசையில் வந்து இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு உதவியாக இருக்குது. நீங்கள் இதையும் நீங்களும் இதை சாப்பிட்டு நீங்களும் ஆரோக்கியம் பெற வேண்டிய வாழ்த்துக்கள்.